இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெட்மி நோட் செவன் ப்ரோன்னு ஒரு மாடலு இந்த ரெட்மி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதாவது ரெட்மியில் மேக்ஸிமம் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து வந்துட்டுருக்கு இது என்னென்னா இப்போ ஃபோன் வந்து நம்ம லாக் பண்ணினோம்னா லாக்கில் இருந்து வெளியே ரிலீஸ் ஆகாமல் எந்த டச்சுமே ஒர்க் ஆகாது பாருங்கள் எந்த டச்சுமே எதுவுமே வேலை செய்யாது அதாவது இன்கமிங் ஃபோன் வந்தாலும் நமக்கு அந்த சவுண்டு மட்டும்தான் வரும் டிஸ்பிளே எதுவும் காட்டாது டச் எதுவும் ஒர்க் ஆகாது அப்படியே ஹேங்காகி நின்ன மாதிரி அப்படியே ஹேங் ஆகி நின்றுக்கும் அப்படி நிற்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நேராக கொண்டு போய் சர்வீஸ் சென்டரில் கொடுப்போம் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்பிளே மாற்றணும் டச்சு மாற்றணும் செட்டோட மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் நம்ம டிஸ்பிளே டச்சு போச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ டச்சு வேலை செய்யாமல் இருக்கிற ஃபோனு ஒரு ரீஸ்டார்ட் பண்ணணும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாருங்க பவர் பட்டன் அமுதி பிடிச்சா தான் ரீஸ்டார்ட் அதாவது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் ரெடி ஆகும்னு நம்ம வந்து நினைப்போம் அது வந்து இதில் பண்ண அதுவும் பண்ண முடியாது பாருங்கள் ரீபூட் ஆகாது பவர் ஆஃப் ஆகாது இந்த எந்த டச்சோட எந்த ஃபங்க்ஷனுமே இருக்காது ஆனால் பவர் பட்டன் ஒர்க் ஆகும் வால்யூம் பட்டன் கூட சில ஃபோனில் ஒர்க் ஆகும் சரிங்களா இதெல்லாம் ஒர்க் ஆகும் டச்சு வந்து அப்படியே ஹேங் ஆகி நின்றுக்கும் டச்சு வந்து அப்படியே ஹேங் நின்று எந்த ஃபங்க்ஷனும் இருக்காது உங்களுக்கு டச்சில் வந்து எந்த ஃபங்க்ஷனும் வந்து இருக்காது இப்போ இதை நம்ம வந்து கடையில் கொடுத்து டிஸ்பிளே போச்சு நம்ம ஆயிரக்கணக்கில் காசு தொலைக்கிறதுக்கு பதிலாக நம்மளே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இது இந்த இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் ஒன்றும் இல்லைங்க சிம்பிள் மெத்தடு தான் இப்போ இந்த ஃபோனை லாக் பண்ணிவிட்டு பாருங்க பவர் பட்டனோ மைனஸ் பட்டனோ பவர் பட்டனும் மைனஸ் பட்டனும் ஒரு மூணு செகண்ட் அமுத்தி பிடிக்கணும் மூணு செகண்டு இப்படின்னா அமுத்தி போட்டிங்க அதே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரீஸ்டார்ட் ஆகி மறுபடியும் ஆன் ஆகிடும் ஃபோனு ரீஸ்டார்ட் ஆனால் ரீஸ்டார்ட் ஆகி அதே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும் இப்போ இந்த கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெட்மி ஃபோனில் தான் இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய வருது அதனால் இந்த ரெட்மி ஃபோனை வச்சு நான் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம ரீஸ்டார்ட் பண்ணி ஆன் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கோம் இந்த ஒரு சிம்பிள் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணி நம்ம டச் டிஸ்பிளே ரெடி ஆகிடுச்சின்னா நம்மளுக்கு லாபம் இல்லை நீங்கள் கடையில் கொண்டு சர்வீஸ் சென்டர்லாம் கொடுத்தீங்கன்னா டச் டிஸ்பிளே மாற்றணும்னு காசு உங்கள் காசு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதனால இந்த வீடியோ உங்களுக்கு நான் போட்டு சொல்லிகிட்டு இருக்கிறேன் பாருங்க செட்டு வந்து ரீஸ்டார்ட் ஆகி அதாவது ரீஸ்டார்ட்டு ஆஃப்லேயும் நம்ம ஆஃப் பண்ண முடியாத எந்த டச் ஒர்க்காக செட்டுக்கு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ ரீஸ்டார்ட்டு மைனஸ் பட்டனோ பவர் பட்டனும் நம்ம தான் பண்ணியிருக்கிறோம் இப்போ பாருங்கள் டச் ஒர்க் ஆகுது சரிங்களா டச் வந்து ஒர்க் ஆகுது இது வந்து சிம்பிளாக நமக்கு பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு இந்த மெத்தடில் யூஸ் பண்ணால் மேக்ஸிமம் எல்லா செட்டும் வந்து இந்த ஹேங்கிங் ப்ராப்ளம் போய் டச்செல்லாம் பக்காவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும் கட் பண்ண இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃபோனு டச்சு பக்காவாக ஒர்க் ஆகுது ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் எல்லாம் கிடையாது அதாவது டச்சு ப்ராப்ளம் டச் ப்ராப்ளம் வந்தாலும் காம்போ மாத்தன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆகுது இது வந்து நம்மளே ரெடி பண்ணிட்டோம் இந்த மாதிரி சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வந்து நம்மளே ரெடி பண்ணி பண்ணிக்கலாம் அது இல்லாமல் நம்ம வெளியே போனோம்னா டச்சு போச்சு டிஸ்பிளே போச்சுன்னு சொல்லி உங்கள் காசை வந்து நிறையா அதாவது ஆயிரம் கணக்குல நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய சரிங்க இப்போ நான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்போவும் டச் வந்து எனக்கு வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணணும் அதையும் சொல்கிறேன் இது வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட்டு ஒரு நம்மளாம் ரெடி பண்ண முடியுமாங்கிற ஒரு முயற்சி தான் இப்போ நம்ம வந்து பண்ணி பார்க்குறோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம்னா அப்போவும் டச்சு ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த நம்ம ஃபோனை பேக் கவரை ரிமூவ் பண்ணி டிஸ்பிளேவோட டச்சோட கனெக்ட் வாட்ரு லாக்கு தண்ணி ஏதாவது பட்டு அந்த இடத்துல வந்து வாட்ரு லாக் ஆகிருக்கும் இந்த ரெட்மி ஃபோன் எப்படி நம்ம பேக் கவர் பேட்ரியில் கலெக்ட்றதுன்னு ஆல்ரெடி பழைய வீடியோஸ் சொல்லியிருக்கிறேன் அது ஃபாலோ பண்ணிக்கோங்க பேக் கவர் காலிட்டி டச்சோட டிஸ்பிளே அதோடய கனெக்டருக்கு ஸ்டிப்பில் பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி மாதிரி எதாவது பட்டு வாட்ரு லாக்குமாங்க வாட்ரு லாக்கு ஆகிருக்கும் ஒரு ஒரு ஷார்ட் ஆன மாதிரி இருக்கும் அதை வந்து ஐபி பெட்ரோலோ இல்லைன்னா தின்னர் கூட வச்சு ப்ரெஷ் வச்சு லைட்டாக நீங்கள் கிளீன் பண்ணி அந்த டச் டிஸ்பிளே மறுபடியும் அதே கனெக்டரில் லாக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வந்து மறுபடியும் அதில் அந்த கம்ப்ளைண்டில் கூட இந்த டச்சு வேலை செய்யாமல் போகும் அதை நீங்கள் பண்ண பண்ணும்போது கூட உங்களுக்கு வந்து டச் டிஸ்பிளே வந்து டச் வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு இதை பார்த்துட்டு தான் இந்த ரெண்டு இதுலேயும் ஒர்க் ஆகாமல் போனால் தான் மூணாவது ஸ்டெப்பாக தான் நம்ம டிஸ்பிளே டச்சு மாற்றுறதுக்கு ஒன்று நம்ம தெரிஞ்ச நம்ம பண்ணலாம் இல்லைன்னா சர்வீஸ் சென்டரை கொடுத்து பண்ணலாம் இந்த ரெண்டு ஸ்டெப்பு தாங்க டச் ஒர்க் ஆகுறதுக்கு மெயின் ப்ராப்ளமாக இருக்கும் முதல் ஸ்டெப்பு சொன்னேன் முதல் ஸ்டெப்பு வந்து ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம் ரீஸ்டார்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் அதில் ரெடி ஆகிரும் சப்போஸ் அப்படி இல்லைன்னா வாட்டர் லாக் ஆகிருக்கும் தண்ணி ஏதோ டச்சுலேயோ டிஸ்பிளேவோட ஸ்டிப்பு கனெக்டர் வருங்க அதில் வந்து பட்டிருந்ததுன்னா அப் இந்த டச்சு வந்து ஃபுல்லாக ஒர்க் ஆகாமல் போகிறதுக்கு உங்களுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு இதை ஃபாலோ பண்ணி நம்ம ரெடி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு மூணாவது ஸ்டெப்பு தான் டிஸ்பிளே மாற்றுறதுக்கோ இல்லை டிஸ்பிளே மா வச்சு செக் பண்ணுறதுக்கோ அந்த முயற்சிக்கு நம்ம போகலாம் இதனால் என்னென்னா உங்கள் காசு சேவ் ஆகும் அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்